எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் கடுமையாக உழைக்கணுன்னு நாங்கள். நான் பயங்கரமாக உழைப்பேன், 16-18 மணி நேரம். அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடிடுவான். ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டா தான் பணக்காரன் ஆக முடியும். அப்போ தான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கெட்டில் 1 ரஜினி படம் இருக்கும், கரெக்டாக வச்சாடினா 10-20, 50-100 கிடைக்கும். ஆட ஆரம்பிச்சேன். மொத்த பணமும் காலி, குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்களை ஃபாலோ பண்ண ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடினவன் ஜெயித்தவன் எல்லாருமே ஒன்று தான். இடையில வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம்.